ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா, மாம்பழ சீசன் இல்லையா, இப்போ சீசனில் கிடைக்கிற நல்ல தித்திப்பான மாம்பழத்தை வச்சு மேங்கோ ஸ்குவாஷ் எப்படி செய்யலாங்கிறதா பார்க்கலாம். இந்த மேங்கோ ஸ்குவாஷ் நீங்கள் வந்து சீசனில் செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு 3-6 மாதம் வரைக்கும் கெட்டு போகாது. நம்ம வந்து சூப்பரான ஜூஸோ மில்க் ஷேக்கோ நம்ம உடனே ஒரு 5 நிமிஷத்தில் இந்த ஸ்குவாஷை வச்சு செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ சீசனில் பார்த்தீங்கன்னா சில சமயம் நம்ம வீட்டில் மாம்பழம் வந்து நிறைய தங்கி போயிடும், அது இல்லாமல் சிலதெல்லாம் ரொம்ப கணிஞ்சு போயிடும். அப்போ அதை என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருப்போம். அதெல்லாம் நீங்கள் வேஸ்டாக்காமல் இந்த மாதிரி ஸ்குவாஷ் செஞ்சு நமக்கு தேவைப்படுறப்ப தேவையான ரெசிபியை சட்டுன்னு நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். இன்னைக்கு இந்த ஸ்குவாஷை வச்சு நான் 3 ரெசிபி உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். அதாவது ஃப்ரூட்டி டேஸ்ட்டில் மேங்கோ ஜூஸ், அடுத்து வந்து மேங்கோ லெசி, அடுத்தது மேங்கோ மில்க் ஷேக். மூணுமே எப்படி ஈஸியாக 5 நிமிஷத்தில் எப்படி செய்யலாங்கிறதா பார்ப்போம். இப்போ வாங்க இந்த ஸ்குவாஷும் இந்த 3 ரெசிபியும் எப்படி செய்யலாங்கிறதா பார்க்கலாம். இப்போ இன்றைக்கி ஸ்குவாஷ் செய்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து கேசர் மாம்பழம் எடுத்துருக்கிறேன். நான் வந்து ஒரு 2 பாக்ஸ் வாங்கியிருந்தேன். அதில் ஒரு பாக்ஸில் வந்த பழம் மட்டும் அட் அ டைமில் எல்லாமே சுத்தமாக கணிஞ்சு போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி சமயத்தில் நம்ம உடனே எல்லா மாம்பழத்தையும் சாப்பிட்றதுக்கோ இல்லை ஜூஸ் போட்டு குடிக்கிறதோ கொஞ்சம் கஷ்டமாயிடும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நம்ம இந்த ஸ்குவாஷ் செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 1 மாதத்துலேருந்து 3 மாதம் வரைக்கும் கெட்டு போகாது. நம்ம வேணுங்கிற ரெசிபியை நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இதுக்கு நீங்கள் எந்த மாம்பழம் வேணால் எடுத்துக்கலாம், நல்லாயிருக்கும். நல்ல கணிஞ்ச பழமாக எடுத்துக்கோங்க, வீணா போன பழத்தை எடுத்துடாதீங்க, அப்போ நல்லா இருக்காது. இப்போ நம்ம எடுத்த மாம்பழத்தில் எல்லா மாம்பழத்தையும் நல்லா வந்து கழுவி சுத்தப்படுத்திட்டு அதில் இருக்க தோலை வந்து நல்லா சீவி எடுத்துருங்க. தோல் நல்லா இந்த அளவுக்கு சீவினதுக்கு அப்புறமா அதில் இருக்கிற அந்த சதப்பகுதியை மட்டும் நல்லா சீவி எடுத்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 9 மாம்பழத்துலேருந்து எடுத்து அந்த சதையை மட்டும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த கொட்டையெல்லாம் தூக்கி போட்டுடலாம். இப்போ இந்த மாம்பழத்தை வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து சின்ன மிக்சியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா 2-3 தடவையாக போட்டு அரைச்சிக்கோங்க. நான் பெரிய ஜாராக எடுத்துருக்கிறதுனால எல்லா மாம்பழத்தையும் 1 தடவையாக போட்டுட்டு இதில் தண்ணிலாம் எதுவுமே ஊற்றக்கூடாது. நல்லா மிக்சியில் ஹை ஸ்பீடில் திக்காக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நான் உங்களுக்கு மெஷர்மெண்ட்டு சொல்கிறேன். ஏன்னா ஒரு ஒரு சைஸு ஒரு ஒரு மாம்பழம் இருக்கும் இல்லையா, அதனால் நான் உங்களுக்கு பல்போட அளவு சர்க்கரையோட அளவு சொன்னேன்னா உங்களுக்கு சரியாக இருக்கும். இப்போ அரைச்ச மாம்பழத்தோட மெஷர்மெண்ட்டை நம்ம பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் இன்றைக்கி வேயிங் மிஷின் எடுத்துருக்கிறேன். நீங்கள் கப் மெஷர்மெண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சதோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 868 கிராம் அளவுக்கு நமக்கு அந்த மாம்பழ விழுது இருக்குது. இப்போ இதுக்கு வந்து சர்க்கரையும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ 860 கிராம் அளவுக்குன்னு வச்சுக்கிட்டிங்களா, அதே அளவு 860 கிராம் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கிறேன். இப்போ என்னோடய மாம்பழம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் புளிப்பாக இருக்குது, அதனால் வந்து சர்க்கரை நான் கரெக்டாக ஈக்குவலாக எடுத்து வச்சுருக்கிறேன். சப்போஸ் உங்களோட மாம்பழத்தை சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப தித்திப்பாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் சர்க்கரையோட அளவை கம்மி பண்ணிக்கோங்க. பட் ஸ்குவாஷை பொறுத்த வரைக்கும் நல்ல சர்க்கரையை இனிப்பாக இருந்தால் தான் நம்ம வந்து ஜூஸ் போடுறப்பையோ இல்லை வந்து மில்க் ஷேக் போடுறப்பையோ சரியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ ஸ்குவாஷ் செய்கிறதுக்கு முதல்ல செய்ய போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரையை நம்ம வந்து பாகு காய்ச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ 860 கிராம் அளவுக்குள்ள சர்க்கரையை ஒரு சாஸ்பேனில் போட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு தண்ணியோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 கப்பு அளவுக்கும் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் வந்து கேட்கலாம், எதுக்கு இவ்வளோ தண்ணி சேர்க்கணும், நமக்கு வந்து பாகு வர்றதுக்கு நேரம் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஸ்குவாஷ் செய்கிறப்ப இந்த சர்க்கரை நல்லா வந்து கொதிச்சு வெந்து அதுக்கப்புறமா பாகு வரணும். இது வந்து 4 படை வச்சுக்க போகிறோம் இல்லையா, ரொம்ப கம்மியான தண்ணி ஊற்றி நம்ம பாகு காய்ச்சோம் அப்படின்னா சீக்கிரம் கெட்டு போயிடும். அதனால் அதிக தண்ணி ஊற்றிக்க சொல்கிறேன். இப்போ இந்த சர்க்கரையை நல்லா வந்து அடுப்பு ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி கலந்து கரைச்சி விட்டுக்கோங்க. இப்போ சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இது கரைச்ச உடனேயே இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்க போகிறோம். உப்போட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பு போடுறப்ப தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இனிப்பு வந்து நல்லா தூக்கலாக காட்டும், அதனால் இதை ஸ்கிப் பண்ணிட வேண்டாம். இப்போ மிதமான தீயிலேயே வந்து ஒத்த கம்பி பதம் வர அளவுக்கு நம்ம இதை காய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது காய்ச்சிக்கிட்டு இருக்கப்பயே பார்த்தீங்க அப்படின்னா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எலும்புச்சம்பளை சாறு சேர்த்துக்க போகிறேன். உங்கள்கிட்ட சிட்ரிக் சால்ட் அப்படின்னு கடைகளில் விற்கும், அது வந்து சால்ட் மாதிரி இருந்துச்சுன்னா 1/2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 4 படை உங்களுக்கு கெட்டு போகாமல் ஒரு ப்ரிசர்வேட்டிவாக இருக்கும், அதுக்காக தான் சேர்த்துருக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு பாகு வந்துருச்சு.
இதை வந்து பாகு பதம் பார்க்கறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கரண்டியிலேருந்து எடுத்து நீங்கள் ஊற்றி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ட்ராப் விழுறது கொஞ்சம் ஸ்லோவாக விழும். சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி பார்க்க தெரியல அப்படிங்கிறத பட்சத்தில் அந்த சிரப்பை எடுத்து கையில் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ரெண்டு விரலால் கொஞ்சம் அப்படியே ஆறினதுக்கப்புறம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு கம்பி பதம் வருது பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு வந்தால் சரியாக இருக்கும். ரொம்ப தண்ணி பாகாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டிப்பாகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஸ்குவாஷோட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு சரியாக இருக்கும். இப்போ இந்த சமயம் வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க, அதிகமான தீயில் வைக்க வேண்டாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மாம்பழ விழுது இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அதை வந்து நல்லா கலந்து கொடுத்துருங்க. அந்த மாம்பழ விழுது அந்த சக்கரைப்பாகு ரெண்டுமே நல்லா கலந்து வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா கலந்து வந்துருச்சு. இந்த சமயம் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இதுக்கு மேலே நீங்கள் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ உங்களுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி தண்ணியாக கன்சிஸ்டன்சி இருக்கும். இதுவே ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா குழகுழப்பாக இருக்கும். இப்போ இதை ஆறுறதுக்கு முன்னாடியே இதை வந்து வடிகட்டியில் வடிச்சுக்க போகிறோம். முக்கியமாக வடிகட்டுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெட்டல் வடிகட்டி எடுத்துக்கோங்க. நைலான் வடிகட்டி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது சம்டைம்ஸ் வந்து பொசுங்கி போயிடும். அதனால் மெட்டல் வடிகட்டியில் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இதை ஊற்றினோடனே பார்த்தீங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு வடிஞ்சு வராது. இந்த மாதிரி கரண்டியை வச்சு லைட்டாக தேய்ச்சி கொடுத்தீங்க அப்படின்னா அது பல்ப்லேருந்து நல்லா அந்த ஜூஸ் வந்து வடிகட்டி வந்துடும். இப்போ எல்லாத்தையுமே நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு. நம்மளோட ஸ்குவாஷ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்குவாஷை வந்து நம்ம எப்படி ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. நான் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பாட்டில்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன். ஏன்னா வந்து வேணுங்கிறப்ப எடுத்துட்டு நம்ம உள்ளே வைக்கிறதுக்கு சரியாக இருக்கும். நம்ம பெரிய பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சோம், அடிக்கடி எடுத்து ஃப்ரிட்ஜ்லேருந்து வச்சோம்னா வீணாக போயிடும். முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன பாட்டிலாக ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இதை வந்து நம்ம முதல்ல ஸ்டெர்லைஸ் பண்ணிக்க போகிறோம். பாட்டிலில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை ஸ்டெர்லைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு நல்ல ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணியை வந்து சூடு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அதுலேயே நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிற, ஊற்றுறதுக்கு யூஸ் பண்ண போகிற மக்கு, அதே மாதிரி ஸ்டோர் பண்ண போகிற பாட்டில்ஸ் எல்லாத்தையும் போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அந்த தண்ணியில் கொதிச்சு ஸ்டெர்லைஸ் ஆகி வரட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷமாக வந்து இந்த பாட்டில்ஸ்லாம் சுடு தண்ணியில் இருக்குது. இப்போ இதை வந்து தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 பாட்டில்லையும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மேங்கோ ஸ்குவாஷை ஊற்றி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். மிச்சம் இந்த மக்கில் இருக்குது பார்த்தீங்களா, 2.5 கப் அளவுக்கு இந்த மேங்கோ ஸ்குவாஷை வச்சு அது நல்லா சில்லுன்னு ஆனதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம 3 டைப்பில் ரெசிபி பார்க்க போகிறோம். அது சில்லுன்னு ஆனதுக்கப்புறம் என்னென்ன செய்யலாங்கிறத பார்க்கலாம். நீங்கள் இதை வந்து ஒரு 3 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், கெட்டு போகாது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மக்கில் எடுத்து வச்சுருந்தா அந்த மேங்கோ ஸ்குவாஷ் வந்து நல்லா ஆறி சில்லுன்னு ஆகிடுச்சு. நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அது சில்லுன்னு ஆனதுக்கப்புறமா அதோட கன்சிஸ்டன்சி நல்லா திக்காக இருக்கும் அப்படின்ட்டு. இப்போ பாருங்களேன், முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இதோட கன்சிஸ்டன்சி எப்படி திக்காக குழகுழப்பாக இருக்குது பாருங்கள். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இதை வச்சு ஃபஸ்ட்டு செய்ய போகிறது ஃப்ரூட்டி செய்ய போகிறோம், அதாவது மேங்கோ ஜூஸ் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். மேங்கோ ஜூஸ் செய்கிறதுக்கு நீங்கள் வந்து ஒரு மக்கு ஃபுல்லாக செய்ய போகிறீங்க அப்படின்னா அதுக்கு 1/4 கப்பு வரைக்கும் நம்ம வந்து ஸ்குவாஷ் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த 1/4 கப் ஸ்குவாஷோட 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறோம். இப்போ தண்ணி சேர்த்துட்டு இதில் நீங்கள் எதுவுமே சேர்க்க வேண்டாம், மிக்சியிலையும் போட வேண்டாம். அந்த பாட்டிலில் டைட்டாக மூடிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா ஃபாஸ்ட்டாக ஷேக் பண்ணி விட்டீங்க அப்படின்னா நல்லா கலந்து விட்டுறோம். இப்போ அவ்வளோதான், நீங்கள் வந்து சர்விங் டம்ளருக்கு மாற்ற வேண்டியதான். நல்ல சூப்பரான மேங்கோஜ் ஃப்ரூட்டி வந்து ரெடி ஆகிடுச்சு. வீட்லேயே ரொம்ப சுத்தமான முறையில் செஞ்சாச்சு. இப்போ இதை எடுத்து வச்சுட்டு அடுத்து வந்து நம்ம மேங்கோ லெஸ்ஸி செய்ய போகிறோம். இதுக்கும் அதே தான், நீங்கள் எந்த கப்பில் நீங்கள் சர்வ் பண்ண போகிறீங்களோ அதில் 1/4 கப்பு வரைக்கும் மேங்கோ ஸ்குவாஷ் சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து நல்ல 3-4 ஐஸ் கியூப்ஸ் சேர்த்துக்கோங்க. அடுத்தது நல்ல சில்லுன்னு இருக்குது கெட்டியான தயிர், கிட்டத்தட்ட 1/2 கப்லேருந்து 3/4 கப்பு வரைக்கும் சேர்த்துக்கோங்க. ரொம்ப புளிக்காத தயிராக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இதுலேயே வந்து சில்லுன்னு தண்ணி 1/2 கப்போ 3/4 கப்போ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை மிக்சியில் ஹை ஸ்பீடில் 2-3 நிமிஷத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அவ்வளோதான், அரைச்சதுக்கப்புறமா நல்ல குழகுழப்பான மேங்கோ லெஸ்ஸி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கடைகளில் நீங்கள் சாப்பிட்றத விட ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இதை சர்வ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே நல்ல கனிஞ்ச மாம்பழத்தை சின்னதாக கட் பண்ணி மேலே கார்னிஷ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட மேங்கோ லெஸ்ஸியும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது செய்ய போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா மேங்கோ மில்க் ஷேக்கு. அதே மாதிரி 1/4 கப்பு, நீங்கள் எந்த கப்பில் சர்வ் பண்ண போகிறீங்களோ அதில் 1/4 கப்புக்கு மேங்கோ ஸ்குவாஷ் ஊற்றிட்டு
இப்போ இதில் வந்து பால் காய்ச்சி ஆற வச்சு சில்லுன்னு இருக்கிற பால் கிட்டத்தட்ட ஒரு கப்லேருந்து 1.5 கப்பு வரைக்கும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா மிக்சியில் நல்லா ஹை ஸ்பீடில் ஒரு 2-3 நிமிஷம் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த மில்க் ஷேக் சர்வ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, சர்விங் கப்பில் முதல்ல பொடியாக நறுக்கின மாம்பழம் எவ்வளோ உங்களுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அடுத்து இப்போ அடித்து வச்சுருக்கிற மேங்கோ மில்க் ஷேக்கையும் ஊற்றிக்கலாம். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி ஐஸ்கிரீம், நான் வந்து இன்றைக்கி வெண்ணிலா ஐஸ்கிரீம் சேர்த்துருக்கிறேன், நீங்கள் மேங்கோ ஐஸ்கிரீம் கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். மேலே பொடியாக நறுக்கின நட்ஸு தேவையான அளவு போட்டு கார்னிஷ் பண்ணிக்கோங்க. நம்மளோட சூப்பரான இந்த மேங்கோ ஸ்குவாஷை வச்சு 3 விதமான ரெசிபி நம்ம இன்றைக்கி பார்த்துருக்குறோம். இதை வச்சு மூஸ் கேக்கு எல்லாம் பண்ணலாம். முடிஞ்சால் நான் உங்களுக்கு நான் போடுறேன் அந்த ரெசிபி. இதே மாதிரி அளவுகளோட இந்த மேங்கோ ஸ்குவாஷ் அதே மாதிரி மற்ற எல்லா ரெசிபியும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.